ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் டேஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லித்தரப்போகிறேன். ஒரு சிஸ்டர் எனக்கு கேட்டிருந்தாங்க, எனக்கு 2ஆம் தேதி பீரியட் டேட்டு, அடுத்தது வந்து எவ்வளோ நாளில் ஓவுலேஷன் நடக்கும், அதே மாதிரி அடுத்த மாதம் பீரியட் டேட்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய ஆன்சர் தான் இந்த ஷார்ட் வீடியோஸாக போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2ஆம் தேதி பீரியட் டேட்டுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2 to 2 வந்து 30 டேஸ் சர்க்கிள், பீரியட் சர்க்கிள். சில பேத்துக்கு 28 நாள் அப்படி இருக்கும். ஸோ அது அவங்கவுங்க உடம்பு வகை பொறுத்து. நீங்கள் வந்து எப்படின்னா, உங்களோட பீரியட் டேட்லேருந்து 2ஆம் தேதி ஆனிங்களா, 2ஆம் தேதியிலேருந்து 12 நாட்கள் கூட்டிக்கோங்க. 2லேருந்து 12 நாட்கள் கூட்டினா எத்தனை, 14ஆம் தேதி. ஸோ 15 தான் ஓவுலேஷன் டேஸ், 15, 16, 14 சேர்த்துக்கோங்க. 14, 15, 16, 17 நாலு நாட்கள் வந்து ஓவுலேஷன் டேஸு. அதில் வந்து 2 நாள் தான் ஓவுலேஷன் நடக்கும். இருந்தாலும் நம்ம வந்து எதுன்னு அக்யூரேட்டாக நம்ம உடம்பு வகை பொறுத்து கால்குலேட் பண்ண முடியாததுக்காக இன்னும் 2 நாள் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஓவுலேஷன் டேஸ். சரி, ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க, இர்ரெகுலராக இருக்குது எனக்கு பீரியட்ஸு. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். லாஸ்ட்டாக எப்போ பீரியட் டேட் ஆனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2ஆம் தேதி பீரியட் ஆனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஆகலை, 28ஆம் தேதியாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 28ஆம் தேதியிலேருந்து 13 நாட்கள் பேக்கில் கழிச்சுக்கோங்க. 28லேருந்து 13 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 15. ஸோ 15ஆம் தேதியிலேருந்து ஓவுலேஷன், 15, 16, 14, 14, 15, 16, 17 அப்படியே அந்த இது வந்துருச்சிங்களா. ஸோ உங்களோட ஓவுலேஷன் டேஸ் ரெகுலர் பீரியட்ஸுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கும் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணனால தான் வந்து நான் ஷார்ட்ஸாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஷார்ட்ஸோடு பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.